ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில பேக்கப் பிளேயரா இருக்காரு இல்லையா நம்ம தீபக் சகர், அவரை மெயின் ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வரதுக்கான பிளான போட்டிருக்காங்க பிசிசிஐ, அதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல மெயின் ஸ்குவாடுக்குள்ள தீபக் சகர் வருது எல்லாமே அவரோட கையில தான் இருக்கு. என்ன நடந்திருக்கு, அப்படி என்ன தீபக் சகர் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயில் பாக்கலாம். ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களே அவளோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர. இந்த தொடரானது வரக்கூடிய 27ஆம் தேதி தொடங்க இருக்கு. இந்த தொடருக்கான இந்திய அணியை சமீபத்துல தான் அறிவிச்சாங்க பிசிசிஐ. அணி தேர்வுல யாருமே எதிர்பார்க்காத சில வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க, எதிர்பார்த்த சில வீரர்களும் இல்ல. மொத்தமா 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஸ் கான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே அவ்வளவு அனுபவம் கிடையாது. குறிப்பா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல ஆவேஸ் கான பார்த்தா ஆவேசமா அடிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியினர், ரன்களை வாரி வழங்கினாரு ஆவேஸ் கான். இருந்தாலும் கேப்டன் ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிட்டும் விடுற மாதிரி இல்ல, உங்களால முடியும் ஆவேஸ் ஆசமா போல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுத்து அவர் அபாரமா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா முழு உடற்தகுதியோட திரும்பி இருக்காரு நட்சத்திர வீரரான தீபக் சகர். இருந்தாலும் அவரை பேக்கப் வீரரா மட்டும் தான் அறிவிச்சாங்க. எஸ் கடந்த 6 மாதங்களா எடுத்துக்கிட்டோம்னா தீபக் சகர் ஓய்வுல தான் இருந்திருக்காரு, அதனால தீபக் சகர் நேரடியா ஆசிய கோப்பை தொடர்ல விளையாட முடியாது அப்படின்ற காரணத்தையும் சொன்னாங்க. எப்பவுமே பவர் பிளேல பயங்கரமா பவுல் பண்ணுவாரு தீபக் சகர், அவரை மெயின் ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் அதிருப்தியை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தான் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க பிசிசிஐ. ஆசிய கோப்பை தொடருக்கு முன்னாடி இந்திய அணி ஜிம்பாபேவுக்கு எதிராக 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாடுறாங்க. இந்த ஸ்குவாட்லயும் இருக்காரு தீபக் சகர். அந்த சீரீஸ்ல தீபக் சகர் சிறப்பான பவுலிங் வெளிப்படுத்தினாரு அப்படின்னா நேரடியா ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கலாம். அதுதான் ஸ்குவாடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேல எப்படி மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னா முடியும். எஸ் ஆசிய கோப்பை தொடரானது தொடங்குறதுக்கு முன்னாடி இந்திய அணியில எந்த மாற்றத்தை வேணாலும் கொண்டு வரலாம், அந்த வகையில தான் ஆவேஸ் கான் அப்படியே கழட்டி விட்டுட்டு தீபக் சகர் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர்ல தீபக் சகர் அவரோட திறமையை காட்டி ஆகணும். தீபக் சகரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் இல்லாம லோயர் ஆர்டர் பேட்டிங்லயுமே அதிரடியா ஆடி ரன்களை சேர்ப்பாரு. இதனால ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்ல சிறப்பா ஆடி இந்தியா டீமோட மெயின் ஸ்குவாட்ல இடம் பிடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஆவேஸ் கான் பேக்கப் வீரரா மாறிடுவாரு. என்ன நடக்க போகுது, ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்ல தீபக் சகர் எப்படி விளையாட போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம். சரி ஓகே, நீங்களும் மறக்காம உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியில தீபக் சகர் இருக்கலாமா இல்ல ஆவேஸ் கான் இருக்கலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.